இந்தியாவில் மேலும் 3688 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 48 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 39224 ரூபாய்க்கு விற்பனை. உலக நாடுகளை மீண்டும் அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 51,29,00,000 கடந்தது. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை. சென்னையில் ஆன்லைனில் போதை மாத்திரை விற்பனை. ஒருவர் கைது. 60,00,000 ரூபாய் மதிப்புள்ள மாத்திரைகள் பறிமுதல். அரியலூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஆசிரியாவிலேயே மிகப்பெரிய மாதா சிலை. திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கார்பைடு மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்து அழிப்பு. கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாகை கோவில் சப்பர வீதி உலாவின் போது தொழிலாளி உயிரிழப்பு. தேருக்கு முட்டுக்கட்டை போடும் பணியின் போது சிக்கி மரணம். வனப்பகுதியிலிருந்து மீண்டும் வெளியேறிய பாகுபலி யானை மேட்டுப்பாளையம் பகுதியில் உலா வருவதால் மக்கள் அச்சம். வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் மொட்டையடித்து போராட்டம். முதலமைச்சர்கள் தலைமை நீதிபதிகள் இணைந்து பங்கேற்கும் மாநாடு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஒடிசாவில் தனது 56வது வயதில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய எம்எல்ஏ சிறு வயதில் படிப்பை நிறுத்திவிட்டதால் மீண்டும் தொடர ஆர்வம். நாட்டில் மே மாத தொடக்கத்திலேயே வெப்ப அலை வீசும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பிரேசில் நாட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட இயேசுநாதர் சிலை ஏற்கனவே உள்ள சிலையை காட்டிலும் உயரமாக உருவாக்கம். செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய ஜூராங் ரோவர் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. சீன அரசு அறிவிப்பு. போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவியதாக புகார். பிரிட்டனின் வர்ஜின் தீவுகளின் அதிபர் கைது. ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஷா மசூதியில் பாலஸ்தீன இளைஞர்கள் தாக்குதல். ரப்பர் குண்டுகள் மூலம் விரட்டியடித்த இஸ்ரேல் போலீசார்.